ഖുർആനിലെ കടവുൾ ആകാശവും ഭൂമിയെയും പടൈത്താർ ഭൂമിക്ക് ഉരുവമില്ലാമലേ ഇരുന്നു മേലെ ഒരേ ഇരുട്ടായിരുന്നു കടവുൾ പൊരുൾ തണ്ണിയിൻ മേലെ സുത്തിക്കൊണ്ടിരുന്നു കടവുൾ അരുൾ ചെയ്താൽ വെളിച്ചം പിറക്കട്ടെ വെളിച്ചം നല്ലതെന്ന് ഇറൈവൻ പാർത്താർ ഇറൈവൻ വെളിച്ചത്തെ ഇരുളിൽ നിന്ന് പിരുത്താർ വെളിച്ചത്തെ പകലെന്നും ഇരുളെ രാത്രിയെന്നും പേർ വയ്ത്താർ ഭൂമിയിലെ നടമാടും എല്ലാ വകയാന പൂച്ചകൾ മേലെ മനുതനക്ക് ഒരുമയെഴുത്താർ ഇരൈവൻ മനുജനെ തൻ ഉരുവത്താൻ പറയുന്നു ഭൂമിയിലെ തൻ പടയപ്പിൻ മകുടമാന മനുജനെയും പടയപ്പുകളെയും പാർത്ത് മഹിഴ്ചിയടയുന്ന തന്മീത് അമരപദവിയെ അഴിത്ത കടയുൾക്ക് മനുതൻ കൈകനികളാൽ പൂജ ചെയ്ത என்றால் கடவுள் கணத்தில் நின்று தள்ளப்பட்ட சாத்தானாக அலைந்த பிசாச மனிதனே மிக்க கடுமையான பாபத்துக்கு அடிமைப்படுத்தினார் தன் சிறப்பார்ந்த படைப்பான மனிதன் பாபத்திலே மிதைக்கது கண்டு இறைவன் வருத்தப்பட்டான் மனிதரை பாபத்திலே இருந்து காப்பாத்ததுக்கு தெய்வீகமான தீர்ப்புக்காக தன் புதல்வனை பூமிக்கு அனுப்பி வைக்க உறுதியெடுத்தார் அப்படி நஸ்ரத் என்ற பட்டணத்தில் தெய்வீக கிருபையடைந்த மரியத்தின் மகனாக இதுவரை யாரும் பார்க்காத அன்புக்குருபமான மிசுக மனித பிறவி கொண்டார் உலக பாபத்தை தன் தலை மீது சுமக்க மாட்டுக்கொட்டையில் தெய்வீக பிறவி கொண்டார் தன் பிறப்பின் கடைமகள் அன்பினாலும் ஆதரவினாலும் தெய்வ வாக்காலே இயேசுதேவர் மனிதர்களோடு சொல்லிக்கொண்டிருந்தார் இஸ்ரவேல் என்ற புண்ணிய பூமியிலே தன் கடவுள் ஆசையை நடத்தி வந்தார் அப்படி இருக்கு தன் செல்லுக்கு பதிலடித்த 12 சிஷ்யரில் ஒருவனான திதிமோஸ் என்றும் தாமா என்று அழைத்திருந்த தோமஸ் கலிலேயில் பிறவி கொண்டார் தோமா குழந்தை பருவத்திலே பெரும் கஷ்டத்தை பெற்றிருந்தார் தாய் தந்தையை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நல்லவனாகவும் தெய்வபக்தியுடன் உத்தமனாக வளர்ந்து வந்தான் இந்த நாட்களில் இயேசுநாதரின் சொல்லுக்களையும் அவரின் வாழ்க்கையையும் பார்த்து அவருடன் பெற்றோர்களை விட்டு கர்த்தரின் பின்னால் போக நினைத்தான் ஒரு நாள் இயேசுநாதர் திருவெழுத்தை பூர்த்தி செய்யவும் பாபி மனிதர்கள் தன் பாபத்தை போக்க மரணத்தை பெற்றார் அரும சிஷ்யனான தோமாவுக்கு தன்மீதிருந்த நம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்கு மறுபிறவியை காட்சியடைத்தார் கர்த்தரின் உடல் காயத்தை தொட்டு பார்த்து என் கர்த்தரே என் கடவுள் என்று ஆனந்தமடைத்தான் தோமா தனக்கு கிடைத்த கர்த்தரின் அருளை
உலகமெங்கும் தெரிவிக்க உல்லாசே உடன் மிக்க கடுமையான சுவிசேஷத்துக்கு போனார். ஏடி 52 ஆண்டில் தென்னிந்தியாவிலே புகழ்பெற்ற முசரீஸ் கடல் பகுதியில் ஒரு படகையில் தோமாஸ் லீகா வந்து இறங்கினார். மலபார் கடலோரங்களிலே குடியிருந்த யகூத சகோதரங்களுக்கு ரிஷகனாய் இயேசுவின் அருள் பேரவைக்கவும் பாரதமெங்கும் தன் கடவுள் பெருமையை தெரிவிக்கவும் உறுதி கொண்டான் தோமா. இப்படி இயேசுவின் அருள் யகூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஏன் ராஜாக்களுக்கும் வரை கிடைத்த ஏராளமான தொடயங்கள் இன்றும் உண்டு. கடவுள் அருள் உலகமான கிடைப்பதுக்கு அருள் பெயர் சழிக்க கஷ்டமான பாதைகளையும் தனக்கு வந்த கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அன்பினாலும் கருணையினாலும் தோமா கேரள கடலோரம் வந்து சேர்ந்தார்.
കലാചാരത്തേക്ക് പെരൽപ്പെട്ട മത ഒത്തമയമാണ് ഉഴയ്ക്കും മനുതറുകൾ ഊരാന കേരളം നൂറ്റിക്കണക്കാന ചരിത്രമടങ്കും കൊടുങ്ങല്ലൂരിലെ തോമസ് കോട്ടെ ഇന്ത മണ്ഡലിരുന്നുതാൻ തോമാസിലേക്ക് യേശുനാഥരുടെ പെരുമയെ കേരള ക്രിസ്തുവ സമൂഹത്തേക്ക് വാരിക്കൊടുത്താർ ഇതുതാൻ കോവിലിൻ മേലിടം ശാതിമത ആൺപെൺ എന്ന വ്യത്യാസമില്ലാമലെ ഭക്തരകൾ പണിവുടൻ വണങ്ങി മനസൗഖ്യം പെടും വിശുദ്ധ തോമാസ് ലീഹാവിൻ തിരുക്കോയിൽ ഇത് വിശുദ്ധരൻ കയ്യലുമ്പ് ഇന്ത കോവിലേക്ക് ഇടത്തുപക്കമാക മാർത്തോമാ മണ്ഡപം ഇങ്ങെ വിശുദ്ധരാൻ അൽഫോൻസാന മറിയം ത്രേസ്യ ചാവറാപ്പിത ഇവകൾ തൻ തിരുശേഷിപ്പുകളെ ഭക്തിയാദരവുടൻ വണങ്ക ഏർപ്പാടുകൾ ചെയ്തിരിക്കാറുകൾ ഇതേ പാർത്തു വണങ്ങി കണിക്കൈ സെലുത്തി മഹിഴ്ചി അടയവാറുകൾ കൊടുങ്ങല്ലൂരിൽ തോമാസ്ലിഹ വസന്തിരുന്ന കാലത്തിലെ വിശുദ്ധ പേച്ചുകളെയും ശൈതികളെയും നൻപിക്കൈ വച്ച് നിറയെ പേർ ക്രിസ്തുനാഥരിൽ സുവിശേഷത്തിൽ നൻപിക്കൈ വൈത്താർ ഇപ്പടി തോമ കേരളാവിലെ നിറയെ ഇടങ്ങളിൽ സുത്തുമ്പോത് പല പേർ ക്രിസ്തു വചനത്തെ മതിത്ത് തോമാവൻ കൂടെ ചേർന്നാർ ക്രിസ്തുവയെ നമ്പിനവറുകൾക്ക് യേശുനാമത്തിലെ ജ്ഞാനസ്നാനം പണ്ണിനാർ മേൽസൊന്ന ഏഴിടങ്ങളിൽ പടയത്ത കോവിലുകളെ ഏഴ് ക്രിസ്തുവ പെരുമയടൈത്ത ഇടമാകെ തുരിയപ്പെട്ടവേ ഇതുതാൻ ഭാരത മണ്ണുക്ക് വന്ന ചെയ്തി കൊടുക്കും അടയാളങ്ങൾ ഇങ്ങിരുന്ന് പാണ്ഡ്യനാട്ടുക്കും തിരുമ്പി കേരള വരുമ്പോത് മലയാറ്റൂർ എന്ന ഇടത്തിൽ വന്നാൽ കുരിശുമുടി എന്നുതാൻ എന്റെ ഇടം മലയനാലും ആരനാലും ചുറ്റികിരിക്കും എന്റെ പുണ്യഭൂമിയെ മലയാറ്റൂർ എന്ന് അഴിക്കാൻ കാനനപ്രദേശത്തിനാൽ കൺകാഴ്ചയിടം ആനതിനാൽ ക്രിസ്തുവ പാരമ്പര്യത്തേക്ക് ഗർഭസ്ഥാനം ഇത് എക്കാലവും കടവുൾ പുകളിറക്കും ഇടം മലതാനെ മലകൾ സ്വർഗത്തേക്ക് കിട്ട ഇറക്കും ഇടമെന്നും കുറേപ്പെടുത്തിക്കരുത് അതിനാലെ തന്നെ മനുതൻ മലകളെ പ്രാർത്ഥന ചെയ്യവും ഉപവാസത്തക്കാകവും തേർന്നെടുക്കാറുകൾ ക്രിസ്തുവ ശിഷ്യനാകയിരുന്ന തോമാസ് ലീഹാവും ഇതിനാലെ മലകളെ താൻ പ്രാർത്ഥന ചെയ്യ തേർന്നെടുത്ത തൻ സുവിശേഷ ശൈലികൾക്കാകെ നിറയെ വേദനകളെയും കഷ്ടതകളെയും കെട്ടുപ്പച്ചുകളെയും താങ്ങിക്കൊണ്ട് ദൈവിക അരുൾ പെറ്റ മലയുമേലെ തോമ ഏറിന അങ്ങേ ദൈവശക്തി തന്മീത് ഏറ്റിക്കൊണ്ട് യേശുനാഥരൻ ഉടൽകായത്തിൽ മുക്കിനെ വിരൽ കൊണ്ട് പാറമേലെ ശീലുവൈ വരയുന്നാർ വരയുന്നതും അന്ത ഇടത്തിലിരുന്ന് രക്തം വന്നത് Thank you.
മറിയാമേരിയും ദിവ്യശിശുവുടൻ തോമായിക്ക് കാഴ്ചയടയിത്ത ഭാരത ക്രിസ്തു സഭയ്ക്ക് പോരാട് എന്നു കുറിനാർ. இந்த வேளையில் கடைவுள்க்கு முட்டமடிச்சு பாறைமேல் பிரார்த்தனை செய்தார் தோமா. தப்போது விசுத்தரின் பாதங்கள் பாறைமேல் பதிவான. ஒரு நாள் காட்டுவாசிகள் ராத்திரி நேரம் பாறைமேல் வெளிச்சம் பார்த்து சென்றார். பிரகாசமான அந்த இடத்தை ஆயுதத்தால் தாக்கினார். அந்த நேரம் அங்கிருந்து ஜொலித்து கொண்டு ஒரு தங்க சிலுவை தெரிந்தது. தாகத்தால் தவிச்சபோது தன் ஊன்னுவடியினாலே பாறையில் ஏசுநாதன் மேல் நம்பிக்கை வச்சு குத்தினார். அப்போது பெறப்பட்ட இந்த நீரிறவையில் இருந்து தண்ணீர் குடிச்சுதான் விசுத்தர் தன் தாகத்தை நீக்கினார். அந்த நீரிறவை தான் இப்பொழுது பார்க்கும் தொட்டி. இந்த தண்ணீர் குடிக்கும் பக்தர்களுக்கு உடல் நோய் விட்டு போகுவது தினமும் பார்த்து வருகின்றார். இதுதான் மலைமேல் திருக்கோயில். அடிவாரத்தில் இருந்து வரும் பக்தர்கள் பிரயாணத்தின் கடைசி இடம் இந்த அல்தாரையில் முன்னேதான். இயேசுநாதர் மனிதனுக்காக சிலுவை தூக்கி மலைமேலே உயர்வெடிந்தார். அதே கஷ்டமான பாதையில் மலையேறி 14 சிலுவைக்கு நாமம் செய்து விசுத்தர் தோமாவின் பாதராங்களை வணங்கி பாபமோஜனத்தை தேடும் பக்தர்கள். விசுத்தர் பாதம் வைத்து புண்ணுபூமியான மலையாற்றம். நம்பிக்கை கைவிடாமல் கஷ்டத்தை பட்டு அனுதாபப்பட்டு கடவுள் நாமத்தை வாழ்த்தும் குருசின்ற வழி. அன்பு சிஷ்யனான தோமாவின் பாதம் பட்டதினாலே மலையாற்றூர் புண்ணியபூமியானது. இதுதான் லிட்டில் மவுண்ட், சின்னமலை. கடல் பகுதியில் நின்றும் 80 அடி உசரத்தில் இருக்கும் சின்ன கூனதான் இது. தமிழூரிலே தோமாஸ் லுவாவுக்கு ரொம்ப பிடித்த இடமாகும் இது. சத்ருபடை தாக்குவதலில் இருந்து தன்னை காப்பாத்துவதற்கு விசித்தர் லிட்டில் மவுண்டிலே திருக்கோவிலுக்கு அருகில் இருந்த இந்த குகையை தான் தேர்ந்தெடுத்தார். பதினாலு அடி அகலவும் 16 அடி நீளத்தில் இருக்கும் இந்த குகை. குகை கதவின் மேலே பதிஞ்சிருக்கும் விசுத்த தோமாவின் கையடையாளம். சத்ருபடை தாக்குவதில் நின்றும் தன்னை காப்பாத்ததுக்கு இந்த ஜன்னல் இருக்கும் வழிதான் வெளியே தப்பித்து போனார். குகைக்குள்ளே ஸ்லீஹா தன் கைவிட்டு பிரார்த்தனை செய்த போது தன் கைப்பாதங்கள் கல்லில் பதிவானது.
சிலேகாவின் உருவம், கல்லில் பதிவான சிலேகாவின் கால்பாதம். சிலேகாதன் கைகளால் செய்த கல் சிலுவை, இந்த அல்தாரை இருக்கும் இடத்தில் தான் சிலேகா பிரார்த்தனை செய்திருந்தார். இதுதான் அருவி, லிட்டில் மவுண்ட் நீரோரவை. சிலேகாவின் கடவுள் பேச்சு கேட்க வந்த பக்தர்களுக்கு மலையமேல் தண்ணீர் குடிக்க தோமா பிரார்த்தனையினாலே தன் ஊன்னு கம்பினால் பாறை மேல் அடித்து தண்ணீர் வரி வைத்தார். இந்த தண்ணீரை பக்தியுடன் குடிக்கும் பக்தர்களுக்கு நோய் நொடிகள் நீங்கிவிடும். கிறிஸ்துவர் உருவம் இருக்கும் குகை, லிட்டில் மவுண்டினிலே செய்திக்கு வச்சிருக்கும் சிலைகள், ஏடி 1551 ஆண்டில் செய்த சின்ன கோவிலே கடையிலெத்தான் ஸ்லீஹா மறைஞ்சுவான குகை, அல்தாரே, நீருறவை என்னிவை இருக்கின்றான். இதுதான் மயிலாப்பூர். இந்த கல்லறையில் தான் விசுத்த தோமாவின் திரு உடம்பு அடக்கம் பண்ணியிருக்கிறது. அதுக்கு பின் தான் பௌதீகமான அவயவங்களை ஏதன்சிலேக்கும் ஓட்டோனியாவுக்கும் எடுத்து சென்றார்கள். இந்த கபரிடம் பார்த்து 10,000 பக்தர்கள் அருள்படுகின்றார்கள். திருக்கோவில் மத்தியமாக விசுத்த ரத்தம் விழுந்த மண்ணும் உடம்பிலேறிய சூலவும் திரு உடம்புடன் அடக்கம் பண்ணியிருக்கார்கள். விசுத்தர் உடம்பை துளைத்த சூலம் இப்போது கண்காட்சிக்காக வச்சிருக்கார்கள். சிலேகாவின் எலும்பு துண்டுகள், உடையடைகள் திருசேஷிப்பாக இங்கே காப்பாத்தி வச்சிருக்கார்கள். சிலேகா உபயோகம் செய்திருந்த நாற்காலி, அந்த காலத்தின் சீலிகள், சிலேகாவின் சிஷ்யர்கள் தன் பௌதிக அவயவங்களையும் மயிலாப்பூர் சாந்தோம் திருக்கோவில் மியூசியத்தில் கண்காட்சிக்கு வச்சிருக்கிறது. மயிலாப்பூர் திருக்கோவிலுக்கு பின்புறமாக ஒழுகும் சாந்தோம் கடல், ஒரு காலத்தில் கடல் நிறைய விலமதிக்கத்தக்கதாகவும் பெரும் மரங்கள் ஒழுகி வந்தது. யானையினாலே கூடி கரைக்கு எடுக்க முடியாமையிருந்த இந்த மரங்கள் விசுத்தர் தோமா தன் அரைப்பட்டையினாலே மரங்களை கரைக்கு இழுத்து கொண்டு வந்தார். இது பார்த்த ராஜா மகாதேவர் ஒரு பெரும் மரக்கட்டையை விசுத்தருக்கு கொடுத்தார். அந்த கட்டையினால் மயிலாப்பூர் திருக்கோவில் இருக்கும் இடத்தில் சின்ன ஒரு கோவில் கட்டினார் என்று சொல்லி பிடிக்கிறார். ராஜாவுக்கு தோமா மேல் அனுதாபம் இருந்தது. என்றாலும் மந்திரிபடைகள் தோமாவை கொலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த நேரம் சின்னமலையிலே குகைக்குள்ளில் தோமா அடைத்தலம் செய்தார். தமிழ் மண்ணிலே யேசுநாதரின் புகழ்பெற்று நிறைய பக்தர்களை தேடினான்னாலும் அதுக்கு மேலே ஏராளமான சத்ருபடைகளையும் தேடினான் தோமா. இதுதான் மயிலாப்பூரிலே புனித தோமஸ் மவுண்ட். இந்த மலை மேலிருக்கும் சீலுவைக்கு கீழே பிரார்த்தனை செய்த போது சத்ருபடைகள் வேலினாலே விசுத்த தோமாவை குத்தி தாக்கினார்.
ശത്രുപടകൾ ഒട്ടിമറയിത്താർ. യാരും ഉദാകമയിരുന്ന വേളയിൽ തൻ ഗുരുനാഥനെ അഴയത്ത സ്നേഹ, ക്രിസ്തുനാഥരൻ സുവിശേഷപ്പയച്ച് കേരള മണ്ണക്കം കൊടുത്ത വിശുദ്ധതോമ, തൻ നാഥരൻ തിരുവടിയിലെ അമർത്ത. ഇത് തൻ ചെന്നൈയിലെ സാന്ത്വം തിരുക്കോവിൽ. സ്നേഹാവിൻ മരണത്തെ തുടർന്ന് സെന്റ് തോമസ് മൗണ്ടിൽ വിശുദ്ധവാരം കൊണ്ടാടിവരും നാളിൽ ഭക്തർ ഒരുമയാകെ സിലുവയെ വാഴി ക്രിസ്തുനാഥർ ത്യാഗത്തെയും തോമസ് ലീഗാവിൻ പാദസ്പർശനത്താൽ പുകൾ പറ്റ മണ്ണയും ഇരുത്ത് മലയേറുവാറുകൾ. ഇന്നും പതിനായിരക്കണക്കാന ഭക്തരകൾ വണങ്കും വിശുദ്ധർ ഉടമ്പൈ മൈലാപ്പൂരിരിക്കും ഇന്ത കോവിലിൽ അടക്കം ചെയ്തിരിക്കരുത്. ഇപ്പടി വിശുദ്ധ തോമസ് ലീഹാവിൻ രക്തം വിഴുന്ന ഇടമാണ് മൈലാപ്പൂർ, പുണ്യനഗരമാണത്. ക്രിസ്തുനാഥരിൽ മഹിമയെ ഉലകം മുഴുകെ തെരുവിക്കാൻ തൻ ഉയരവരെ ശത്രുപടയ്ക്കാകെ വിട്ടുകൊടുത്ത വിശുദ്ധ തോമസ് ലീഹാവിൻ പാതയെ നാമും പിൻസെല്ലാം. അപ്പടി അൻപക്കാകവും കാരുണ്യത്തെക്കാകവും വഴികാട്ടിയാകെ നാമും വിശുദ്ധ പാതയെ നോക്കി സെല്ലാം. Thank you.
வேதனைக்கே